மலையாளம் பகவதியாக சென்றால் பார்வதி அப்படி சென்றதா பாவி நம்ம என்னமா ஆயிட்டா கண்ணா ஆழ்பாடுல விழா பிறந்திருக்கா உங்களுக்கு அவர் எப்படி கொள்ளலாம் மூத்த தங்கச்சியான பூலைக்கு வர வைத்து தங்கச்சி பூலகி என்ன கொள்வதற்கு பால்பாடு பட்டத்துல நந்த கோனா ராமையன் நாயகனாகி அசோகாருடைய திருவயத்துல கண்ணம் பிறந்திருக்கா அவரை போய் நீ கட்டாயம் கொல்லணும் எப்படி கொல்லணும் பதினாறு வயசுல பக்கு வழி பண்ணாகி ஒரு கொங்கையில நஞ்சு பாலும் ஒரு கொங்கையில நல்ல பாலம் அடித்து பாலை கொடுத்து அந்த பாலகனை கொல்லணும்னு சொல்லி தமிழராஜன் சொல்லலாம் மாட்டமும் சொன்னாலும் முத்தமிட்டு நஞ்சு பால் அடிக்கிற கொங்கையில நாராயணம் வாய திறந்து வைக்கும்போது வாய உதவி தள்ளி போட்டு நவநீதம் நல்ல பால் அடிக்கிற கொங்கையில வாய வைத்து பூலகிய ஊனருக்க உயிரை வாங்கி மானத்துக்கும் பூமிக்குமாக அழகறி போல சொருவம் கொண்டு ஊரில் உள்ள பாவலா வந்து கண்ட கோடாளியை கொண்டு வந்து பூலகிய கண்ட சொந்தமாக வெட்டி ஏழுமலை வரவை கொண்டு வந்து எரித்து சாம்பலாக்கி பூலகிய வர முடித்து நவநீத கண்ண ஆழ்பாடியில வளர்ந்து வரும்போது என்னை கண்ண ஆழ்பாடியில பிறந்தாரா அந்த முதல் அரமணியில உரியல பால் தயிர் பண்ண வைக்கிறதுக்கு நீதமே கிடையாது வேற தூரம் போய் களவாடி பால் தயிர் பண்ணி எல்லாம் தேடி உண்ணிட்டே இருக்காரு கண்ண அவன் பாருங்க ஆயிரம் கோயமார்கள் வந்து இந்த பாரி அசோகாவுக்கு என்னைக்கு பிறந்ததா அன்னைக்கு சட்டியில வெண்ண வைக்க நேரம் முடியலையே எந்த ஆயிரம் கோயமார்கள் வந்து அசோகா இடத்துல ஆவலா சொல்லுவாங்க எப்படி சொல்லுவாங்க எப்படி சொல்லுவாங்க அங்க பாலன் கோபாலன் செய்திய நல்ல பாலன் கோபாலன் செய்திய மணி பாலம் கோபாலம் செய்திய Thank you.
Thank you.
கோதிமா உங்க வீடு அடி வருவான் ஓடி கோதிமா அவரித வீடு அடி வருவான் கோதிமாரே சத்தம் பாடியில் வாடுகின்ற
சிறு குழந்தை என்று சொல்லி மிரட்டி உருட்டி அனுப்பினா கண்ணனை குடிச்சு அண்ணா கட்டி போட்டிருக்கோம். இன்னைக்கு என்ன செய்வாங்க பாப்போம் சொல்லி ஆயிரம் கோயில் வந்து அசோக இடத்துல என்ன கேட்டாங்க? அக்கா அசோகா உன்னதான உன்னதான அக்கா அசோகா என்று ஆயிரம் கோயில் மாறுகளும் அசோக இடத்துல என்ன கேட்டாங்க? கிறிஸ்டானே எங்க அம்மா எந்த அம்மா கிறிஸ்டானே எங்க அம்மா மாயவா நவநீத நாம் பெற்ற மகனே என்று அழைத்தார் அசோகா.
அண்ணா அங்க இருந்து எப்படி வராரு? எப்படி வராரு? சப்ரமஞ்ச கட்டுல தூங்கி விழிச்சவன போல அம்மையா பங்கல் இரண்டையும் துரத்தி கொண்டு அசோகாடு பக்கத்துல வந்து அம்மா என்ன அழைத்த காரணம் என்னன்னு நவநீதம் கேட்கும் போது அசோகா என்ன கேட்டா நம்ம பெற்ற மகனே நவநீத இந்த ஆயிரம் கோழி மாதிரி வந்து தினம் தோற ஆவலாய் சொல்லுவாங்க அவங்க வீடு தோறம் சொல்லி பாட்டு வீடு வெண்ணெல்லாம் திருடி உங்கன்னு சொல்லி ஆவலாய் சொல்லுவாங்க அது நெருந்தானடா நம்ம பெற்ற மகனே அது நெருந்தானு சொல்லி அசோகா கேட்கும் போது அப்படி அசோகா கேட்கும் போது நவநீத கோபால கண்ணே கண்ணே என்ன சொன்னாரு? அம்மா நீ அப்படியே நம்பாத என்று என்ன சொன்னாரு? சொன்னாரு கோபி மாறம்மா அம்மா பொருளாத கோபி மாறம்மா இவர்கள் இல்லாத பார்த்து ஏழை சொல்லுறாளம்மா Thank you.
மறுநாள் திறத்துல என் தரத்து பையன்களோடு அந்த தெரிவிகளை விளையாடும் போது இந்த ஆயுதம் கோயில் மாறுகளும் என்ன பார்த்து என்ன கேட்டாங்க தெரியுமா? என்ன கேட்டாங்க? கண்ணா நீ வாவா இருந்த பெண்ணே நீ போவோ இருந்த அம்மா
போறாரோ.